என்னங்கண்ணே ஒண்ணு இல்ல, நம்ம ராஜு டவுனுக்கு போறப்ப டாக்டர் அம்மா சளி மருந்து வாங்கி வர சொன்னாங்களாம். அவன் வாங்கிட்டு வந்திருக்கான். நீ இப்படிதானே போற, அப்படியே ஒரு எட்டி டாக்டர் அம்மாட்ட குடுத்துட்டு போயிட. சரி, இந்த சோப்புல போடுங்க. டேய் குடுற, அட பாத்து பத்திரமா போயிட. டேய் நீ ஏன்டா தும்புற? பணியில படுத்துனுங்களா, சளி ஏறி போச்சுங்க. டேய் குழந்தை தும்பிக்கிட்டு இருக்கா, அப்பல பாத்துக்கிட்டு இருக்கேடா. சளி மருந்து எடுத்துக்கூடா, குடிக்கிட்டான். ஐயோ வேடாமுங்க, உங்க மருந்துக்கு போய் நான் பங்குக்கு வந்துட்டு நான் டாக்டர் மாக்கிட்டே வாங்கிக்கிறேனுங்க. பரவாயில்ல குவாங்க, குடி வாங்க. குடி சும்மா, சரி பிரியமா குடுக்குறீங்க, குடி. கொமட்டுற மாதிரி இருக்குங்க. இரும்புல மருந்துனா இனிக்கோடா செய்யும். கண்ணை மூடிக்கிட்டு கட கடன்னு குடி. கண்ணு மூடிட்டே குடிச்சதுல மருந்து முடிஞ்சு கூட தெரியாம போச்சுங்க. பரவாயில்ல குழந்தை, இப்ப போ டாக்டர் மாக்கிட்ட. ஓராயிரம் பார்வையிலே ஈராயிரம் பார்வையில் அஞ்சு பொட்டுப்புள்ள. என்ன பாக்குற? ஊருக்கெல்லாம் பாடுற, உனக்கு பாடலனா உனக்கும் பாடுற. டாக்டர்மா, நம்ம பொட்டி புல்லு பாருங்க, வித்தை எல்லாம் காட்டுதுங்க. நம்ம வீடு எங்க இருந்து இங்க இல்ல இல்ல இங்க வச்சிருச்சுங்க. நான் வளரலங்க, சளி மருந்து சாப்பிட்டேனுங்களா, சந்தோஷமா இருக்குதுங்க. யார் கொடுத்தது? நம்ம ராசன கொடுத்தாரு. நீ கூட கேட்டீங்களாமே, உங்களுக்கும் உங்களுக்கும் கொடுத்தாருங்க. நீ குடிச்சது மருந்து இல்ல, சாராயம். உன்னை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. எனக்கு யாரு இருக்காங்க? நல்லது கிடையாது சொல்ல ஏமாத்துறாங்க டாக்டர்மா, ஏமாத்துறாங்க. குழந்தை இது பாரு, இது பாருமா, நான் சொல்றது கேளு. அழாத, உனக்கு ஒண்ணு இல்ல, வா நான் சொல்றது கேளு. ஓடுற ஊர்ல ஒருத்தம் பாக்கி இல்லாம போய் சொல்லுடா. அவ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஊர்ல இருக்க போறாங்கிறது உன்ற ஓட்டத்தை வச்சுதான்டா இருக்குது. டாக்டர் பாப்பா, டாக்டர் பாப்பா, என்ன பாக்குற? சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி பாதியில வந்து கெடுத்து போட்டமாக்கும். சொல்லுதுற, வளவளன்னு பேசிட்டு இருக்காத. இந்தம்மா குழந்தை உள்ள இருக்கானா? ஆமா. முதல்ல அவனை வெளியே வர சொல்லு. வெளியே வர்ற நிலைமையில இப்ப குழந்தை இல்ல. அது தெரிஞ்சுதானே ஊரே ஒண்ணு கூடி நிக்குது. நான் வேணா என்ற வேட்டி தரேன், கட்டிட்டு வர சொல்லு. சும்மா கத்தாதான் பண்ணிய. அன்னைக்கு என்னடா குருக்கள் வீட்டு வெளியே வந்ததை பார்த்து போட்டு அந்த பொண்ணை கெடுத்துட்டேன்னு சொல்லி போட்டேன். இன்னைக்கு உன் கூத்த ஊரே பாத்துருச்சு. இன்னும் நீ உத்தமிங்கிற பைதரையா? நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. யாரும் என்ன பிடிக்காதவங்க பழிவாங்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக ஒண்ணும் தெரியாத குழந்தைய குடிக்க வச்சிருக்காங்க. அதனாலதான் ஒண்ணும் தெரியாத குடிச்சு போட்டு ஒன்றரை வீட்டுக்கு எப்படி வந்தா ஊருண்டுகிட்டே வந்தானாக்க கோவிந்தி கோவிந்தின்னு. ஐயா நீங்க சொல்லுங்க. சரி என்ன விடுங்க, குழந்தைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தப்பு வேற எங்கயோ நடந்திருக்கு. இந்த அப்பாரா ஊட்ட பூட்டிக்கிட்டு உள்ள இருந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் தப்பு வேற எங்கயோ நடந்ததாம்ல. இந்த பாருகண்ணு, மத்த ஊரு மாதிரி இல்ல, பூம்பாரக்காரனுங்க பிறந்த உன்னைய காது குத்திக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இருந்தா ஆம்பளைக்கு இந்த வழியா போறவங்க பொம்பளைங்க சந்தேகப்படுவாங்க. இந்தாமா, இந்த பூம்பாறைய நம்பி வந்தவங்களை போன்னு சொல்லி யாருக்குமே பழக்கம் இல்லை. ஆனாலும் இந்த மண்ணுக்குன்னு ஒரு மான மரியாதை உண்டு. ஏதோ வந்த ஊருக்கு ஒத்தாசை செஞ்ச. வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள நீயா இந்த ஊரை விட்டு போயிரு. இந்த சிறுக்கி ஊரை விட்டு போற வரைக்கும் குழந்தை ஊருக்குள்ள வரக்கூடாது. அவனை கொண்டு ஊர் எல்லையில போட்டு வாங்க. போங்க. சொல்லுது கொஞ்சம் கண்ணா விழுந்துடா. வாரங்க காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. அன்னைக்கு பட்டணத்துக்காரிய பார்த்து கும்பிட்ட கை தானே இந்த கை. இப்ப என்ன கும்பிடுது? ஏன் அவ கொடுத்த மருந்து வேலை செய்யலையாக்கும்? உன் புருஷனுக்கு அன்னைக்கு எந்த பச்சலை கொடுத்தனோ அதே பச்சலை தான் இப்பவும் கொடுத்துருக்கிறேன். இந்த வெள்ளை வெள்ளைய வில்ல கொடுக்குறாங்களே அதெல்லாம் இதுல செஞ்சதுதான். சிறு குறிஞ்சா இலை அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா ஏன் கண்டு உங்களை போய் கும்பிட போறீங்க? பிறந்தநாள். ஒவ்வொரு வருஷமும் எங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். இந்த வருஷம் இங்க இருக்கிறதுனால உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்கேன். நான் இன்னைக்கு இந்த ஊரை விட்டே போறேன். அதுக்கு முன்னால உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லாட்டி பரவாயில்ல, நான் சொல்றதையாவது கேளுங்க பிளீஸ். எனக்காக வாதாடவோ நான் உத்தமி நிரூபிக்கவோ நான் இங்க வரல. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு விரோதி ஆயிட்டேன். என் மேல இருக்கிற கோபத்துல நான் சொல்ற விஷயத்தை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. மல்லிய பத்தி கொஞ்சம் பேசணும். மல்லி குழந்தை மேல உசிரிய வச்சிருக்கா. தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருங்க. பெத்தவன் நான் என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இல்ல நான் சொல்ல என் அக்காளுக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொரு தடவை என் குடும்பத்துல ஏற்பட நான் விட மாட்டேன்.